வணக்கம் நண்பர்களே, நீங்க பாக்கற தமிழ் லைஃப் கிரியேஷன் சேனல்னா உங்க ஹரி பிரசாத். ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் படத்துல மொத்தமா அஞ்சு வில்லன்ஸ் அப்பியர் ஆக போறாங்க. அந்த அஞ்சு வில்லன்ஸோட ஆர்ஜினியும் நம்ம தனித்தனியா நம்ம சேனல்ல பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில ஆல்ரெடி கிரீன் காப்ளின், எலக்ட்ரோ, டாக்டர் ஆக்டோபஸ் மூணு பேர்த்தோட ஆர்ஜின பத்தி சேனல்ல பேசியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க. இப்ப அடுத்து இந்த வீடியோல லிசார்ட் கேரக்டரோட ஆர்ஜினை பத்தி நம்ம பார்க்க போறோம். அடுத்து காமிக்கல அவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணாரு, அவரோட பவர்ஸ், வீக்னஸ் எல்லாத்தையும் மொத்தமா இந்த வீடியோல பார்க்க போறோம். லிசார்ட் கேரக்டர் ஆக்சுவலா ஸ்பைடர்மேனுக்கு ஒரு வில்லன் அப்படின்னே உங்களால சொல்ல முடியாது. அவர் லிசார்டா மாறுறப்ப சில நேரங்களை மட்டும் நம்ம ஸ்பைடர்மேன் கூட சண்டை போட்டிருக்காரு, அவ்வளவுதான். மற்றபடி ஸ்பைடர்மேனுக்கு இவரோட எனிமியே கிடையாது. பட் சில நேரங்களில் சண்டை போட்டிருக்காரு அப்படிங்கறனால ஸ்பைடர்மேனோட அந்த வில்லன்கள் லிஸ்ட்ல லிசார்டையும் சேர்த்துக்கலாம். பட் ஆனா காமிக்க பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் காமிச்ச விதத்தை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா லிசார்ட் கேரக்டர் ஸ்பைடர்மேனுக்கு மெயின் வில்லனா காமிச்சது இல்ல. அவர் ஸ்பைடர்மேனுக்கு எகென்ஸ்டா சண்டை போட்டதை விட ஸ்பைடர்மேன் கூட சேர்ந்து சண்டை போட்டது தான் அதிகம். அவருக்கு நிறைய இடங்கள் அவர் ஹெல்ப் தான் பண்ணிருக்காரு. சோ அப்படி இருக்கிற இந்த லிசார்ட் கேரக்டரோட ஆர்ஜினை பார்க்கலாம். லிசார்ட் கேரக்டரோட உண்மையான பேரு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கர்டிஸ் கார்னர்ஸ். கர்டிஸ் கார்னர்ஸ்க்கு பிறக்கிறப்ப இருந்தே ரெண்டு கையுமே நார்மலா தான் இருக்கு. சோ ஒரு கட்டத்துக்கு மேல தான் அவரோட கையை அவர் இழப்பாரு. எப்படி அவர் அவரோட கையை இழக்கிறாரு நான் இப்ப சொல்றேன். கார்னர்ஸ் அவரோட ஹை ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் மெடிக்கல் ஜாயின் பண்ணி அவர் ஒரு டாக்டரா மாறிறாரு. அதுக்கப்புறம் பயோ கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது ரெண்டுத்திலுமே மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்டாவும் மாறிறாரு. அவர் காலேஜ் படிக்கிறப்பவே கூட படிக்கிற மார்த்தா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட ஒரு லவ் வந்து அந்த லவ் மூலமா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு பில்லி அப்படிங்கிற ஒரு பையனும் பிறக்கலாம். கிட்டத்தட்ட லைஃப் செட்டில் ஆயிடுச்சு. அது வரைக்கும் அவரோட வாழ்க்கை நல்லபடியா ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அமெரிக்காவோட ஆர்மி கேம்ப்ல இவர் டாக்டரா ஒர்க் பண்றாரு. பேட்டில் அப்ப நிறைய வீரர்களுக்கு காயம் ஆகும்ல, அதை சரி பண்ற ஒரு சர்ஜனா ஆர்மி கேம்ப்லயே வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி ஒரு கட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப அங்க நடக்கிற ஆர்மி சண்டையில இருந்து ஒரு மிசைல் இந்த பக்கம் ஆர்மி கேம்ப வந்து டெஸ்ட்ராய் பண்ணிரும். அதனால இந்த பக்கம் கார்னர்ஸோட ரைட் ஹேண்ட் மொத்தமா டேமேஜ் ஆயிடும். டேமேஜ் ஆன கையை சரி பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அவரோட பாதி ரைட் ஹேண்ட வெட்டி எடுத்துட்டாங்க. இவர் ஆக்சுவலா ஒரு ரைட் ஹேண்ட் பர்சன் தான். இவர் சர்ஜரி பண்றதுக்கு அவரோட ரைட் ஹேண்ட் ரொம்ப முக்கியம். இப்ப அவரோட கை இல்லாதனால அவரால் எந்த சர்ஜரியும் பண்ண முடியாது. அதனால அந்த ஆர்மி வேலையிலிருந்து இவரை தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த வேலையும் இல்லாதனால வீட்டுக்கு வந்த உடனே அவரோட ரைட் ஹேண்ட திருப்பி வளர வைக்கிறதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மெயினா இப்ப ரெப்டைல்ஸுக்கு பாத்தீங்கன்னா செவுத்துல ஊற பள்ளியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட வால் கட் ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நேரத்துல திருப்பி வளர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இன்னும் சில ரெப்டைலுக்கு அதோட கைகாலை வெட்டி எடுத்துட்டா கூட கொஞ்ச நாள் திருப்பி அந்த கை ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிச்சிடும். இதுக்கு காரணம் அந்த ரெப்டைல்ஸோட உடம்புல இருக்க டிஎன்ஏ தான். அந்த டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஹியூமன் டிஎன்ஏவோட மிக்ஸ் பண்ணா நம்மளுக்கும் அந்த ரீஜென்ரேஷன் கெபாசிட்டி வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஐடியால அதுக்காக ஒரு சீரமை ரெடி பண்றாரு. அந்த சீரமை ஃபர்ஸ்ட் இனிஷியலா சின்ன சின்ன விலங்குகளுக்கு, எலி, முயல் அந்த மாதிரி சின்ன சின்ன விலங்குகளுக்கு டெஸ்ட் பண்றாரு. அந்த சீரம் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. இப்ப ஹியூமன்ஸுக்கு டெஸ்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு யாரை போய் வாலண்டியரா தேடுறது, பேசாம நாமளே அதை டெஸ்ட் பண்ணிக்கலான்னு எடுத்த உடனே அவரே அந்த சீரமை டெஸ்ட் பண்ணிக்கிறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் அமேசிங் ஸ்பைடர்மேன் 1 படத்திலே பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி தான். இனிஷியலா அவரோட ஒரு கை நல்லா நார்மலாவே வளர்ந்துருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அவர் கொஞ்சம் கொஞ்சமா லிசார்டா மாற ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது அந்த ரெப்டலியன் டிஎன்ஏ அவரோட ஹியூமன் டிஎன்ஏவோட கலந்து அவர் உடம்புல இருக்க மனுஷங்களோட டிஎன்ஏவை மொத்தமா ரெப்டைல் டிஎன்ஏவாவே மாத்திருது. அதனால அவரோட நார்மல் ஹியூமன் பாடி ரெப்டைலியன் பாடியா மாறிடுது. அதாவது லிசார்டா மாறிட்டாரு. தன்னோட உடம்பு இந்த மாதிரி ஒரு பள்ளி மாதிரி மாறினதை பார்த்து கர்டிஸ் கார்னர்ஸ்க்கு பிடிக்கவே இல்லை. ஸோ இந்த உருவத்தோட எல்லாருக்கும் முன்னாடி எப்படி போறது அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சினால ஒரு காட்டுக்குள்ள போய் லிசார்ட் ஒளிஞ்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த காட்டுக்கு போறவங்க எல்லாருமே அந்த லிசார்டை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊர் முழுக்க, அமெரிக்கா முழுக்க இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள லிசார்ட் மேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பரவ ஆரம்பிக்குது. இந்த விஷயம் ஜே ஜோனா ஜேம்சனோட காதுக்கும் போகுது. அதுக்கப்புறம் தலைவன் சும்மா இருப்பானா? இதனால் நியூஸ் பேப்பர்ல ஒரு சின்ன சேலஞ்ச் அவர் கொடுக்கிறாரு. ஏல ஸ்பைடர்மேன், நீ இன்னும் மிகப்பெரிய ஹீரோ மாம்ல, இந்த பக்கம் காட்டுக்குள்ள லிசார்ட் மேன் எவனோ சுத்திட்டு இருக்கானா, அவனை போய் புடிச்சிட்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ண, அந்த சேலஞ்சை பார்த்துட்டு ஸ்பைடர்மேன் அதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்காம அந்த லிசார்ட் மேன் யாரு, அவரால் ஏதாவது ஒரு ஆபத்து வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த காட்டுக்கு தேடி போறாரு. பட் அந்த காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கர்டிஸ் கார்னர்ஸோட ஒய்ஃப் மார்த்தாவை ஸ்பைடர்மேன் மீட் பண்றாரு. அந்த இடத்துல மார்த்தா இந்த மாதிரி தன்னோட ஹஸ்பண்ட் கார்னர்ஸ் தான் லிசார்டா மாறிட்டாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்ல, இந்த பக்கம் ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்கர், பீட்டர் பார்க்கரே ஓரளவுக்கு ஜீனியஸான ஸ்டூடெண்ட் தானே, அங்க கர்டிஸ் கார்னரோட லேபுக்கு போயிட்டு எந்த மாதிரி ஒரு சீரம் அவர் ரெடி பண்ணியிருக்காருன்னு இவர் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆன்டிடோட பீட்டர் பார்க்கரே ரெடி பண்றாரு. ரெடி பண்ணிட்டு அவர் அந்த காட்டுக்கு போறாரு. போயிட்டு லிசார்டை மீட் பண்ணதுக்கு அப்புறம் லிசார்ட் ஸ்பைடர்மேன் ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன சண்டை நடக்குது. அந்த சண்டையில பீட்டர் பார்க்கர் அவர் கொண்டு வந்த ஆன்டிடோட லிசார்டோட வாயில உடைச்சு ஊத்திடுறாரு. அந்த ஆன்டிடோடும் ஒர்க் ஆகுது. லிசார்ட் இந்த பக்கம் நார்மலா டாக்டர் கர்டிஸ் கார்னரா மாறிட்டாரு. அண்ட் காமிக்ல இந்த இடத்துல தான் பீட்டர் பார்க்கர் அதாவது ஸ்பைடர்மேனும் கர்டிஸ் கார்னரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாங்க. ஆனா இது வரைக்கும் பார்த்த சாம் ரேமி படங்களாகட்டும் இல்ல அமேசிங் ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ் ஆகட்டும்
ஆகட்டும் ரெண்டு யுனிவர்ஸ்லயுமே டாக்டர் கானர்ஸ் லிசாடா மாறுறதுக்கு முன்னாடியே பீட்டர் பார்க்கரோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாதிரி ஈவன் பீட்டர் பார்க்கருக்கு ஒரு டீச்சரா மென்டரா இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க காமிக்கல அந்த மாதிரி கிடையாது இதை தெரிஞ்சுக்கோங்க அடுத்து இப்ப லிசாட் பழையபடி ஒரு ஹியூமன் உருவத்துக்கு வந்த உடனே அவரோட ரைட் ஹேண்ட் எப்பவும் போல இல்லாம போயிடும் அதுக்கப்புறம் டாக்டர் கார்னர் ஸ்பைடர்மேன் இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க எப்பவுமே அவங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேஷன்லேயே இருப்பாங்க இந்த பக்கம் டாக்டர் கார்னர்ஸ்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஸ்பைடர்மேன் வந்து தீக்கிறதும் ஸ்பைடர்மேனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா டாக்டர் கார்னர்ஸ் ஹெல்ப் பண்றதும் இதே மாதிரி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணி ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துட்டு இருப்பாங்க கடத்தல ஆண்டிமேவோட பாடியில பிளட் ரொம்ப கம்மியா இருக்கனால அவங்களுக்கு ரத்தம் தேவைப்படும் இந்த பக்கம் பீட்டர் பார்க்கருக்கும் அவங்களுக்கு இருக்க மாதிரி ஒரே பிளட் குரூப் தான் அப்படின்னு அவரு பிளட் கொடுப்பாரு பட் அதனால இன்னொரு பிரச்சனை வந்துடும் ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் கடிச்சதுனால பீட்டர் பார்க்கரோட பிளட் ரேடியோ ஆக்டிவ் பிளட் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான பிளட்டா மாறிடுச்சு இப்ப அந்த பிளட் ஆண்டிமேவோட பாடியில சேர்ந்த உடனே அவங்களோட உயிருக்கே ஆபத்தா மாறிடும் அதை சரி பண்றதுக்காக டாக்டர் கார்னர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுவாரு அதுக்கடுத்து ஒரு கட்டத்துல ஸ்பைடர்மேனுக்கும் ரைனோவுக்கும் சண்டை வரும் பட் அந்த சண்டையில ரைனோவை இந்த பக்கம் ஸ்பைடர்மேனால டிஃபீட் பண்ண முடியாது ஏன்னா ரைனோ கொம்பு இருக்கு பாத்தீங்களா அது ஆக்சுவலா ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால அதை பெனட்ரேட் பண்ணி உள்ள இருக்க ரைனோவை அடிக்க முடியல அதனால இந்த பக்கம் ஸ்பைடர்மேனால ரைனோவை டிஃபீட் பண்ண முடியல இதுக்காக டாக்டர் கார்னர்ஸ் கிட்ட தான் ஹெல்ப் கேட்பாரு அப்ப டாக்டர் கார்னர்ஸ் ஒரு சொல்யூஷனை ரெடி பண்ணுவாரு அந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணி பீட்டர் பார்க்கர் ரைனோவோட ஹைட்டை வீக் பண்ணி அதுக்கப்புறம் ரைனோவை ஈஸியா டிஃபீட் பண்ணிடுவாரு பட் இந்த இடத்துல லிசார்ட் அந்த சொல்யூஷனை கிரியேட் பண்றப்ப கெமிக்கல்ஸோட அவர் கான்டாக்ட் ஆயிருப்பாரு அந்த கெமிக்கல்ஸோட ரியாக்ஷனால ஒரு பழையபடி மறுபடியும் லிசார்டா மாறி ஏகப்பட்டதும் நினைக்கிறேன் முளைச்சிரும் கை அவருக்கு வந்துரும் எதனால அப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பைடர்மேனுக்கு ஒரு கட்டத்துல ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்கர் அப்படிங்கிற இந்த ரெண்டு ஐடென்டி அவரோட வாழ்க்கைக்கு ரொம்ப பிரச்சனையா மாறிடும் அவரோட அந்த ஸ்பைடர்மேன் வாழ்க்கையினால அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஆபத்து வர ஆரம்பிச்சிடும் அண்ட் அவருக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கவங்களுக்கும் நிறைய ஆபத்து வருது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இதுக்கப்புறம் ஸ்பைடர்மேனா இருக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாரு அவரோட ஸ்பைடர் பவர்ஸ் ஆனக்குள்ள இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தன்னோட பவரை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு சீரமை ரெடி பண்ணுவாரு சீரம் அவரோட பாடியில இன்ஜெக்ட் பண்ண அந்த சீரம் அவரோட ஸ்பைடர் பவரை எடுக்காம இன்னும் எக்ஸ்ட்ராவா நாலு கையை வளர்த்து விட்டுட்டு போயிடும் அதுக்கப்புறம் முன்ன இருந்த மாதிரி நார்மலா ஸ்பைடர்மேனாவே இருந்திருக்கலாம் இது நமக்கு தேவையில்லாத வேலை தான் அப்படின்னு பீட்டர் பார்க்கருக்கு புரிஞ்சு அதேபடி அவர் நார்மலா மாற ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு அந்த சமயத்துல டாக்டர் கர்டிஸ் கார்னர்ஸும் லிசாடா மாறிடுவாரு இவங்க ரெண்டு பேருக்கு ஹெல்ப் பண்ற வகையில மார்பியஸ் வர ஆக்சுவலா மார்பியஸ் இவங்க ரெண்டு பேருக்கு ஹெல்ப் பண்ண வரமாட்டாரு அங்க அவர் வந்து இவங்க ரெண்டு பேருக்கூட ஒரு கட்டத்துல சண்டை போட்டுட்டு இருக்கப்ப மார்பியஸ் தெரியாம லிசாடா கடிச்சிருவாரு இப்ப மார்பியஸோட பிளட் லிசாடோட உடம்புல கலந்த உடனே பழையபடி டாக்டர் கார்னரா மாறிடுவாரு இது எதனால அப்படின்னா மார்பியஸோட பிளட்ல ஒரு சின்ன என்சைம் இருக்கும் அதுதான் இதுக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த என்சைமை யூஸ் பண்ணியே பீட்டர் பார்க்கரோட எக்ஸ்ட்ராவான நாலு கையையும் டாக்டர் கார்னர் சரி பண்ணிடுவாரு அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் நார்மலா மாறிடுவாரு அதுக்கப்புறம் லிசார்ட் சீக்ரெட் வார் காமிக் லைன்லயும் அப்பியர் ஆயிருக்காரு அண்ட் அதுக்கப்புறம் டாக்டர் கார்னர்ஸ் அடிக்கடி லிசார்டா மாறிட்டு இருக்க இந்த விஷயத்தை பார்த்து அவரோட ஒய்ஃப் மார்த்தா பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க எங்க தன்னோட ஹஸ்பண்டாலேயே தன்னோட பையனுக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு அவங்களோட பையன் பில்லியை கூப்பிட்டுட்டு கார்னர்ஸை விட்டு தனியா செப்பரேட்டா போயிடுவாங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் காமிக்ல ஒரு கட்டத்துல கலிப்சோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் காமிப்பாங்க இங்க ஆக்சுவலா ஒரு பொண்ணு இவங்க ஒரு மந்திரவாதி ஆக்சுவலா பிரைட்டஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க இவங்க ஆக்சுவலா விச்சு கிடையாது பிரைட்டஸ்
எப்படி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எல்லாத்தையும் விசார்டுன்னு கூப்பிடாம சாஸ்திரன்னு கூப்பிடுறாங்களோ அந்த மாதிரி இவங்களை விச்சுன்னு கூப்பிட மாட்டாங்க, பிரைட்டஸ் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மற்ற சாஸ்திரர்ஸ் எல்லாமே விஷாண்டி அப்படிங்கிற ஒரு கடவுள்கிட்ட இருந்து வர மேஜிக் எனர்ஜியை யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாம மார்வல்ல வூடு அப்படின்னு இன்னொரு மேஜிக் ஆர்ட் இருக்கு. இந்த மேஜிக்கையும் சில பேர் கத்துருப்பாங்க. இந்த கலிப்சோவும் அந்த வூடு மேஜிக்கை கத்துக்கிட்ட ஒரு பிரைட்டஸ் தான். நம்ம ஸ்பைடர்மேனுக்கு இருக்க வில்லன்கள்ல இவங்களும் ஒருத்தங்க. இங்க ஒரு கட்டத்துல லிசாட தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து தன்னோட வேலைகளை லிசாட வச்சு பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைடர்மேன் உள்ள போகுது கலிப்சோ லிசாட் இவங்க ரெண்டு பேருக்கு கூட சண்டை போட்டு ரெண்டு பேர்த்தையும் டிஃபீட் பண்ணிடுவாரு. அந்த சண்டையில லிசாட் செத்து போன மாதிரி காமிச்சிருவாங்க. பட் ஆனா உண்மையிலுமே லிசாட் சாகல, அவர் திருப்பி உயிரோட வந்துருவாரு. அதுக்கப்புறம் இந்த டைம் டாக்டர் கார்னர்ஸ் நான் பர்மனண்டா இந்த லிசாட் விஷயத்தை கியூர் பண்றேன் அப்படின்னு இன்னொரு சீரம் கிரியேட் பண்ணி மறுபடியும் கியூர் பண்ணிக்குவாரு. இந்த டைம் பர்மனண்டா லிசாட் டாக்டர் கார்னர்ஸா பழையபடி மாறிட்டதா தான் கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும். பட் அதுக்கப்புறம் தான் அதுவும் டெம்பரவரி அப்படிங்கிற மாதிரி மாறிடும். மறுபடியும் கார்னர்ஸ் லிசாடா மாறிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த கலிப்சோ கேரக்டர் திருப்பி லிசாடா தன்னோட கண்ட்ரோல எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த டைம் டாக்டர் கார்னர்ஸ் லிசாடா மாறி கலிப்சோவையே போட்டு தள்ளிடுவாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல ஸ்பைடர்மேனுக்கும் லிசாடுக்கும் சண்டை நடக்கும். அந்த சண்டையில லிசாட் ஒரு புதக்குழியில போய் விழுந்துருவாரு. அந்த இடத்துல அவர் பர்மனண்டா செத்து போயிட்டதா தான் காமிச்சிருப்பாங்க. பட் காமிக்ல செத்து போன வில்லன்ஸ் அடிக்கடி ரிட்டர்ன் ஆயிருக்காங்க, அது நார்மலாவே சகஜம்தான். திருப்பி லிசாட் உயிரோட வந்துருவாரு. ஸோ இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா லிசாடோட மேஜரான காமிக் ஹிஸ்டரி. இதை தாண்டி சின்ன சின்ன ஹிஸ்டரி இருக்கு, பட் அதெல்லாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்து இவரோட பவர்ஸை பத்தி பார்க்கலாம். பவர்ஸ் ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு லிசாட் அதாவது ஒரு ரெப்டைலுக்கு இருக்க எல்லா பவரும் இவருக்கு இருக்கும். மற்ற ரெப்டைல்ஸ் எல்லாம் சின்னதா இருக்கும், பட் லிசாட் கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருப்பாரு. அதனால அவருக்கு கொஞ்சம் பவர் எக்ஸ்ட்ராவா இருக்கும். ரெப்டைல்ஸ்க்கு இருக்க மாதிரி சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், அடுத்து ரெப்டைல்ஸ் ஓடுற மாதிரியே வேகமா இவரால் ஓட முடியும். சூப்பர் ஹியூமன் ஸ்டாமினா இருக்கும், சூப்பர் ஹியூமன் ரிஃப்ளெக்ஸ். இப்ப ரெப்டைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா தாவ முடியும், ரொம்ப உயரமாவே தாண்ட முடியும். அதே மாதிரிதான் லிசாடாலையும் ரொம்ப ஹைட்டுக்கு ஜம்ப் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 22 மீட்டர் ஹைட் அளவுக்கு இவரால் ஜம்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து லிசாடால ஸ்பைடர்மேன் மாதிரியே செவுத்துலையும் நடந்து போக முடியும். ஏன்னா மற்ற பள்ளிகள் எல்லாம் செவுத்துல ஊறுதில்ல, அதே மாதிரி இவராலையும் செவுத்துல ஊறியும் போக முடியும். அதுக்கடுத்து பள்ளிக்கு இருக்க மாதிரியே ஒரு வால் இருக்கும், அந்த வாலை கட் பண்ணிங்கன்னா திருப்பி முளைக்க ஆரம்பிச்சு மாதிரி லிசாடோட கை காலை வெட்டினா கூட திருப்பி முளைக்க ஆரம்பிச்சிரும். பட் அவர் ஸ்ட்ரைட்டாக ஹார்ட்டில் குத்தி போட்டு தள்ளிட்டிங்கன்னா அவர் செத்து போயிடுவாரு. பட் கை கால் வால் இது எல்லாத்தையுமே கட் பண்ணால் கூட திருப்பி வளர ஆரம்பிச்சிரும். அதுக்கடுத்து கையில் ஷார்ப்பான நகங்கள் இருக்கும், அதை வச்சு யாரை வேணாலும் குத்தி கிழிக்க முடியும். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா லிசாடோட லிசாடால அவரை சுற்றி குறிப்பிட்ட தூரத்தில் இருக்க ரெப்டைல்ஸோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த எபிலிட்டியும் லிசாடுக்கு இருக்கு. அடுத்து இவரோட எபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கர்டிஸ் கார்னர்ஸோட மூளை தான். ஸோ இவர் என்னதான் லிசாடா மாறி இருந்தாலும் அவரோட பிரெயின் அவரோட ஹியூமன் நேச்சர் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அவர் லிசாடா மாறினாலும் டாக்டர் கர்டிஸ் கார்னர்ஸ் மாதிரி தான் யோசிப்பாரு, ஒரு மனுஷன் மாதிரி தான் யோசிப்பாரு. அதனால டாக்டர் கர்னர்ஸ் இருக்க எல்லா அறிவும் இந்த பக்கம் லிசாடுக்கும் இருக்கும். அடுத்து லிசாடோட வீக்னஸ் கோல்டு டெம்பரேச்சர். ஆக்சுவலாக எல்லா ரெப்டைல்ஸுக்கும் இருக்க வீக்னஸ் தான். லிசாடு இப்போ ஒரு ரெப்டைல் அப்படிங்கறனால கோல்டு இவருக்கு ஆகவே ஆகாது. அதனால தான் அமேசிங் ஸ்பைடர்மேன் 1 படத்தோட எண்டிலேயே ஹைட்ரஜனஸ் கேஸை வச்சு லிசாடை லைட்டாக டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வச்சு லிசாடை நீங்கள் ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம். இதுதான் அவருக்கு இருக்க வீக்னஸ். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா லிசாட் கேரக்டரோட ஆர்ஜின் ஹிஸ்ட்ரி பவர்ஸ் வீக்னஸ் எல்லாமே முடிஞ்சுது. அண்ட் நான் இதால எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை மீட் பண்றது வரைக்கும் நான் உங்க ஹரிபிரசாத். இது உங்க தமிழ் ரித் கிரியேஷன் சேனல். டாடா.